சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். அரபுலகின் இரண்டாவது வலிமையாக மாறும் சவுதி ராணுவம். சவுதி அரேபியா அரபுலகின் பரப்பளவில் 16% கொண்டதாகும். பரப்பளவில் இது மூன்றாவது பெரிய அரபு நாடு ஆகும். இது அரபுலகின் வலதுசாரிகளின் ஒரு முக்கிய பகுதியை குறிக்கிறது. இந்த பெரிய பகுதி மற்றும் சாதகமான புவியியல் அமைவிடம் ஆகிய காரணங்களால் இடைவிடாத பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இதற்கு தேவைப்படுகிறது. இதன் காரணமாக மன்னர் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் ராஜ்யத்தை ஒன்றிணைத்த பின்னர் ஹெஜாஸ் மற்றும் ஜெத்தாவில் படைகளை நிறுவினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆட்சியாளர்களும் கால சூழலுக்கு ஏற்ப அதன் தரத்தை மேம்படுத்தி வந்தனர். அந்த வகையில் சவுதி அரேபிய ராணுவம் தற்போது அரேபிய தீபகற்பத்தின் இரண்டாவது பெரிய ராணுவமாகவும் உலக அளவில் 17வது தரத்திலும் இருக்கிறது என்று அல் ரியாத் தினசரி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அல் ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக் நடத்திய மாபெரும் சிறப்பு சலுகை பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை. சவுதி அரேபியாவின் 90வது தேசிய தினம் மற்றும் அல் ரயான் இன்டர்நேஷனல் பாலிகிளினிக்கின் 11வது துவக்க தினத்தை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு சலுகை மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை நடத்தப்பட்டது. செப்டம்பர் 23 ஆகிய நேற்று ரியாத் பத்தாவில் இருக்கும் கிளினிக்கில் வைத்து இந்த மருத்துவ நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ரேண்டம் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரடைஸ், கிரியாட்டின், யூரிக் ஆசிட் வித் டாக்டர் கன்சல்டேஷன், பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிளட் பிரஷர் ஆகிய சோதனைகள் நடத்தப்பட்டது. மேலும் இதற்கு வெறும் 49 ரியால்கள் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருந்தது. சாதாரணமாக 450 ரியால் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த மருத்துவ பரிசோதனைகளை வெறும் 49 ரியாலுக்கு வழங்குவதாகவும் இதனை நம் தமிழ் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அங்கு பணிபுரியும் தமிழரான திரு சந்தோஷ் அவர்கள் நம்மிடம் கேட்டுக் கொண்டார். இந்த பரிசோதனை ரிப்போர்ட்டுகள் அன்றே வழங்கப்படும் என்றும் அவர் நம்மிடம் தெரிவித்தார். இன்னும் ஒரு நாள் கூட இந்த வாய்ப்பு இருப்பதால் இன்று செய்தி பார்க்கும் நமது தமிழ் சொந்தங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சவுதி ரூபாயின் பாதுகாப்பு அறிகுறிகளை கண்டுபிடிக்க புதிய செயலி சவுதி கரன்சி. சவுதி அரேபிய நாணய நிறுவனமான சாமா ஸ்மார்ட் போன்கள் மற்றும் iOS செயலி மூலம் செயல்படும் சவுதி கரன்சி என்ற அனைவருக்கும் பயன்படும் செயலியை அறிமுகப்படுத்தியது. சவுதியின் 90வது தேசிய தினத்தை முன்னிட்டு சவுதி நாணயத்தின் பணத்தாள் குறித்த அறிவு விழிப்புணர்வு இதன் 6வது பதிப்பிலிருந்து பரவுவதை நோக்கமாக கொண்டு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்களுக்கான அதிகாரப்பூர்வ இயக்க முறைகளான ஆண்ட்ராய்டு மற்றும் iOSல் இது கிடைக்கும். இதன் பயன்பாடு ரூபாய் நோட்டுகளில் உள்ள பாதுகாப்பு அறிகுறிகளை கண்டுபிடிக்கும் விதமாக பயனருக்கு உதவுகிறது. அந்த நபர் ஒரு உண்மையான பணத்தாளை கையாள்வது போல் அவற்றை அடையாளம் காண துல்லியமாகவும் தெளிவாகவும் இது உதவுகிறது. கள்ள நோட்டுகளை வைத்திருக்கும் எவரும் பிடிபட்டால் அல்லது ஒரு நபருக்கு அவர் கள்ள நோட்டை வழங்கினால் உடனடியாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான பொதுவான தகவல்களையும் இந்த செயலி வழங்குகிறது. சவுதி கரன்சி பயன்பாட்டில் பணத்தாளின் முகம் மற்றும் பின்புறம் சவுதி பணத்தின் 6வது பதிப்பின் அனைத்து வகைகளின் தொழில்நுட்ப பண்புகள் ஆகியவற்றை அடையாளம் காண்பது உட்பட பல நன்மைகள் இந்த செயலியில் உள்ளன. இந்த செயலியின்படி தொலைபேசியை சாய்த்து நகர்த்துவதன் மூலம் அதில் காட்டப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி பாதுகாப்பு அடையாளத்தை தொடுவதன் மூலம் 3D பாதுகாப்பு டேப், பளபளப்பான வெள்ளி நாடா, சிறப்பு மைய அடுக்கு, வாட்டர்மார்க், வெளிதெரியும் அச்சிடுதல் மற்றும் புற ஊதா கதிர்களின் கீழ் காகிதத்தின் வடிவம் உள்ளிட்ட பணத்தாளில் சேர்க்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அடையாளங்களின் தொழில்நுட்ப பண்புகளை அறிய பயனருக்கு இது உதவுகிறது. விமானம் இல்லாத காரணத்தால் சவுதி திரும்ப முடியாமல் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது என்ன? நேற்று இந்தியாவிலிருந்து விமானங்கள் ரத்து செய்யப்படுவது குறித்து நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வாசகர்கள் நமது ஹெல்ப்லைன் எண்ணில் தொடர்பு கொண்டு பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டனர். கூடுதலாக ஒரு பகுதி பார்வையாளர்கள் அந்த செய்தியின் உண்மை தன்மையை சோதனை செய்துவிட்டு போடுங்கள் என்று எங்கள் மீது அக்கறை செலுத்தினர். நம் தளத்தில் பதியும் செய்திகள் முடிந்தவரை உறுதி செய்யப்படுத்தப்பட்ட பின்னர் தான் பதிவோம் என்பதை அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தினோம். கூடுதலாக நேற்று உடனடியாக நாம் பதிவு செய்திருந்த அந்த செய்தியானது இன்றைய இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் அத்தனை முன்னணி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் வந்ததை உங்கள் பார்வைக்கு தருகிறோம். எங்கள் மீதான உங்கள் அக்கறைக்கும் ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருவாரியான மக்களின் சந்தேகங்களை அடுத்து இந்த செய்தியை நாம் இங்கு பதிவு செய்கிறோம். திரும்ப வர முடியாமல் ஊரில் இருக்கும் வாசகர்கள் முதலில் உங்களுடைய இகாமா வேலிடிட்டி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் ரீ என்ட்ரி விசா வேலிடில் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை முடிவடைந்துவிடும் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். இந்நிலையில் தற்பொழுது ஊரில் இருக்கும் அனைவரும் இக்காமா மற்றும் எக்ஸிட் ரீ என்ட்ரி விசாவை நீங்கள் பணிபுரியும் நிறுவனமே புதுப்பிக்க முடியும் என்று ஜவாசாத் ஏற்கனவே கூறியுள்ளது. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டில் வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் கஃபீல் அதனை புதுப்பிக்க இயலும். ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் நிறுவனத்திற்கு அல்லது கஃபீலுக்கு இதனை தெரியப்படுத்தி ஜவாசாத் வழங்கியிருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வது சர்வதேச விமானம் இயக்கப்படும் பொழுது நீங்கள் திரும்ப வருவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும்.
அதுபோல மார்ச் மாதத்தில் புதிய விசாவில் வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் புதிய விசா வந்து ஸ்டாம்பிங் செய்யப்பட்டவர்களின் தற்போதைய நிலை என்ன என்று வாசகர் ஒருவர் கேட்டுள்ளார். புதிய விசா அனைத்தும் கேன்சல் ஆகிவிட்டதாக ஏற்கனவே ஜவாசாத் கூறிவிட்டது. அதுபோல் ஸ்டாம்பிங் ஆன அனைவருக்கும் விசா கேன்சல் ஆனதாகவும் ஸ்டாம்பிங் செய்ததற்கு கட்டின தொகை திரும்ப கொடுக்கப்படும் என்றும் ஜவாசாத் அப்போது வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருந்தது. இது சம்பந்தமாக நீங்கள் விசா பெற்ற நிறுவனத்திடம் அல்லது டிராவல்ஸிடம் இதனை தெரிவித்து அதன் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலே குறிப்பிட்ட அனைத்தும் ஒர்க்கர் விசா சம்பந்தமானது, இது ஃபேமிலி விசாவுக்கு பொருந்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அல்லாமல் கூடுதலாக ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் ஹெல்ப்லைன் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். யுனெஸ்கோவின் உலகளாவிய வலையமைப்பில் இணைகிறது ஜுபைல். ஜுபைல் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஐநாவின் உயர்மட்ட கலாச்சார அமைப்பால் அதன் குடியிருப்பாளர்களுக்கான வாழ்நாள் கல்விக்கான அர்ப்பணிப்புக்காகவும் அது உள்ளடக்கிய பாதுகாப்பான நெகிழ்திறன் மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதற்காகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஐநா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு புதன்கிழமை ஜுபைல் இண்டஸ்ட்ரியல் சிட்டியின் குளோபல் நெட்வொர்க் ஆஃப் லேர்னிங் சிட்டிஸ் யுனெஸ்கோவில் நுழைகிறது என்று அறிவித்தது. ஜுபைல் ஒரு முக்கிய தொழில்துறை நகரமாகும். கூடுதலாக இது ஒரு முக்கிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு மையமாகும். 11,000 மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் இந்த கல்லூரிகள் ரசாயன பொறியியல் முதல் தொழில்துறை வெல்டிங் வரையிலான படிப்புகளை வழங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதியின் தேசிய தின விழா மாறுவேட போட்டியில் கலக்கும் நெல்லை சிறுவன். சவுதி அரேபியாவின் 90th தேசிய தின விழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான திறன் சார்ந்த போட்டிகள் மூலம் குழந்தைகள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ரயான் பிரபு ஜுபைல் இந்தியன் பள்ளியில் நடந்த மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டு சவுதியின் கலாச்சார உடை அணிந்து தோற்றமளித்தான். இந்த சிறுவன் மற்றும் இன்னும் பல தமிழ் குழந்தைகள் கலந்து கொண்டு பாராட்டுகளை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 27 முதல் பயன்பாட்டுக்கு வரும் உம்ரா ஆப். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் புதன்கிழமை உம்ராவுக்கான தடைகளை படிப்படியாக நீக்குவதாக அறிவித்தது. இதன் அடிப்படையில் 2 புனித மசூதிகளுக்கு உம்ரா யாத்திரிகர்கள் மற்றும் வழிபாட்டார்கள் மற்றும் பார்வையாளர்களின் நுழைவு ஐதமர்னா என்ற அப்ளிகேஷன் மூலம் கட்டுப்படுத்தப்படும். இது செப்டம்பர் 27 முதல் ஸ்மார்ட் போன்களில் கிடைக்கும் வகையில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. டேட்டா அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத்தாரிட்டி SDAIA ஒத்துழைப்புடன் அமைச்சகம் இந்த செயலியை உருவாக்கியுள்ளது. மக்கா மற்றும் மதீனாவுக்கு வருகை தர விரும்புவோரின் சடங்குகளின் நேரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக உம்ரா செய்ய மற்றும் 2 புனித மசூதிகளின் பிரார்த்தனை செய்ய இந்த செயலி பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த பயன்பாடு யாத்ரீகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தங்களது யாத்திரை திட்டத்தை முன்கூட்டியே பார்வையிட உதவுகிறது. அத்துடன் உடல்நலம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளின் வாய்ப்புகளை உறுதி செய்வதோடு அவர்களின் சடங்குகளை எளிதாகவும் வசதியாகவும் செய்ய அவர்கள் விரும்பும் விருப்ப சேவைகளை முன்பதிவு செய்யவும் உதவுகிறது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சுகாதார அமைச்சகம் மற்றும் பிற திறமையான அதிகாரிகளால் இந்த செயலி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இயக்க முறைகளை பயன்படுத்துபவர்களுக்கு முதல் கட்டம் தொடங்குவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு இந்த விண்ணப்பம் கிடைக்கும் என்று ஹஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 புனித மசூதிகளுக்கு யாத்திரிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஏற்படுத்திய தகவலின்படி பதிவு நேரடியாக கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க சுகாதார அமைச்சினால் தொடங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பயன்பாடான தவக்கல்னா பயன்பாட்டுடன் இணைக்கப்படும். இந்த புனித யாத்திரை செய்பவர்கள் முகமூடி அணிவது, பாதுகாப்பான உடல் இடைவெளி பராமரித்தல் மற்றும் ஒவ்வொரு யாத்திரிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நியமிக்கப்பட்ட நேரங்கள் மற்றும் பாதைகளுக்கு இணங்க அவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க யாத்திரிகள் மற்றும் பார்வையாளர்களை அமைச்சகம் வலியுறுத்தியது. சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் இன்று புதியதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 561 பேர் என்றும் குணமடைந்தவர்கள் 1,102 பேர் என்றும் மரணமடைந்தவர்கள் 27 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 13,004 பேர் என்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 1,095 பேர் என்றும் சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 331,359 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 313,786 ஆகவும் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,569 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 51, மக்கா 75, மதீனா 37, ரியாத் 34, தமாம் 29, ஹஃபூஃப் 38, கமிஸ் முஷையத் 11, ஹைல் 14 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம். சவுதி அரேபியாவில் தங்கமானது இன்று அவுன்ஸ் ஒன்றிற்கு 7,85.45 சவுதி ரியாலாகவும், தோலா ஒன்றிற்கு 2,657.04 சவுதி ரியாலாகவும், 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் 227.80 சவுதி ரியாலாகவும், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 208.81 சவுதி ரியாலாகவும், 21 கேரட் தங்கம் ஒரு கிராம் 199.32 சவுதி ரியாலாகவும், 18 கேரட் தங்கம் ஒரு கிராம் 170.85 சவுதி ரியாலாகவும் இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு தாவி லால்ராஜி 19.58 பின்யாலா 19.41 என்ஜாஸ் 19.40 ANB டெலிமணி மற்றும் அல் அமோதி 19.35 ஃபவரி 19.34 STCPA 19.31 சாப் 19.3 பீட் கேஷ் 19.27 வெஸ்டர்ன் யூனியன் 19.24 ரியாத் பேங்க் 19.22 NCB குயிக்பே 19.07 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு அல்ராஜி 48.91 STCPA 49.11 இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.